ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பும் சுவையும். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கால் கப் வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு ரெடி பண்ணணும். இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் தண்ணி, இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் தடவிட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து உருக்கி எடுத்திருக்கேன். இதில் வந்து பூண்டு, இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மாவு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இதில் ஒரு பால் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு இதை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்போ இதை வந்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் தடிப்பாகவே தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே நாம் நீக்கிடலாம். ஒட்டியிருக்கிற மாவு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விடுங்க. இப்போது பேன் சூடானதும் அது மேலே இதை வந்து போட்டுட்டு இது வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது அடுத்த பக்கத்தை நம்ம இந்த பேன்லேயே திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட வந்து கிரில் பேன் இருந்துச்சுனாலும் அந்த பக்கத்தில் நீங்கள் இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஓரங்கள்லாம் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு சுட்டுக்கோங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் அடுத்து நாம் இதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டர் பூண்டு, அதை வந்து இந்த மாதிரி நான்ல நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அன்பும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.